வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன விக்கிரகங்கள், லக்ஷ்மி விக்கிரகம், அன்னபூரணி, இதெல்லாம் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இப்போது புதுசாக வந்திருக்கக்கூடிய விக்கிரகங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு சில விக்கிரகங்கள் ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்தது, இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு, அதையுமே இந்த பதிவில் காட்டுறோம். அன்னபூரணி ரொம்ப குட்டியாக அழகாக வந்திருக்கக்கூடிய அன்னபூரணி, ஒரு 2-2.5 inch உயரத்தில் நல்ல பீடத்தில் சின்ன அன்னபூரணி தான். அன்னபூரணியோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 inch உயரம்தான் இருக்கும். பீடம் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க, நல்லாவும் இருக்குது. துர்கை அம்மன் ரொம்ப சின்ன சைஸு, கையில் எடுத்து காட்டும்போது உங்களுக்கு தெரியும் சைஸு. ரொம்ப சின்ன அம்பாள் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த துர்கை அம்மன் வாங்கிக்கலாம். நிறைய பேர் இப்போவே வந்து நவராத்திரிக்காக எல்லாமே வந்து கலெக்ஷன் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பாளுடைய விக்கிரகம் எல்லாமே தனியாக வந்து மினியேச்சர் கொலு மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீனாட்சி அம்மன் அழகாக ஒரு 3 inch உயரத்தில், மாதிரி அன்னபூர்ணியிலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக பீடத்தோட சைஸஸோடு இருக்கக்கூடிய அன்னபூர்ணியை பார்க்குறோம். மாரியம்மனும் நிறையவே சைஸ் வந்திருக்கு, 3 inch, 5 inch அந்த மாதிரி. மாரியம்மன், கருமாரியம்மன் இதெல்லாம் நிறையவே வந்திருக்காங்க. மாதிரி அன்னம் சரஸ்வதி, இது நீங்கள் ஆல்ரெடி இது விளக்கே செஞ்சுருக்கோம் நம்ம. அன்னம் சரஸ்வதி ரொம்ப அழகாக, அன்னம்னாலே அது சரஸ்வதிக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக அன்னத்து மேலே உட்காந்து வீணை வாசிச்சிட்ருக்கிற மாதிரியான சரஸ்வதி. அன்னம் காயத்ரி தேவியும் ரொம்ப அழகாக இருக்காங்க, காயத்ரி தேவி அன்னம் மேலே இருக்கிற மாதிரி. துர்கை அம்மன் புலி மேலே வேணும்னு கேட்பாங்க, அதாவது சிங்கம் மேலே இல்லாமல் புலி மேலே வந்து துர்கை அம்மன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுவுமே இப்போ நம்ம விளக்கு கடையில் இருக்காங்க. 6 inch மீனாட்சி அம்மன், மாதிரி புதுசாக வந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா அழகாக தட்டு நிறையா பொற்காசுகள் வச்சு, ஒரு பக்கம் மங்கள பொருளான பழம், வெத்தலை பாக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருக்குது, சிம்மாசனத்தில் லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிற மாதிரியும், கீழே அவங்களுக்கு கீழே பாதத்தில் பொற்தட்டு, ஒரு காசு நிறைஞ்ச தட்டும், தாம்பூலம் தட்டும் இருக்குது. 7 inch லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செட்டு வந்து நிறைய பேர் கேட்டு வாங்குவாங்க. இதுலேயே வந்து விநாயகருமே இருக்குது, 7 inch நல்ல பெரிய சைஸ் அப்படின்றதுனால ரொம்ப அழகாகவுமே இருப்பாங்க. ஆடி பூரத்துக்கும் அதுக்கப்புறமும் கூட ஆண்டாள் நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. 1 அடியில் அழகாக ஆண்டாள். மாரியம்மன் நாகத்தோடு இருந்தால் கருமாரியம்மன் சொல்லுவாங்க. கருமாரியம்மன் அழகாக 5 inch திருவாச்சியோடையும், திருவாச்சி இல்லாமலேயே அம்பாள் வந்து 6 inch உயரத்துலேயும் இருக்கிற மாதிரியான மாரியம்மன் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஜோடி அம்மன் சொல்லுவோம், அதாவது முருகருக்கு வந்து வள்ளி தெய்வானை, பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி, அந்த மாதிரி வீட்டில் தனியாக வச்சுருப்பாங்க. முருகரை தனியாக வச்சுருப்பாங்க, பெருமாள் தனியாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அம்பாள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும், அவங்களுக்காக ஜோடி அம்மன் சொல்லி தனியாகவே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கேட்டு வாங்கிக்கலாம். உங்களோட பெருமாள் அல்லது முருகரோட சைஸு கரெக்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்தே சூஸ் பண்ணி வாங்கலாம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த அன்னபூரணி, லக்ஷ்மி, மீனாட்சி இவங்களெல்லாம் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளுடைய விளக்கு கடை .com வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணலாம். அதெல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய விளக்கு கடைக்கு இந்த பதிவில் இருக்கக்கூடிய நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஃபோன் பண்ணால் எடுக்கலை அப்படின்றதுக்காக டென்ஷன் ஆக வேண்டாம், வேறு ஏதாவது காலில் இருந்தாலும் அட்டன் பண்ணாமல் முடியாமல் போயிருக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.